லா கர்த்தரும் லட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக ஒன்று சாமிகளின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவிதி இடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான இரண்டு திராட்சைப்பழ கொலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது அவன் டிராப்பகல் மூன்று நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தாவீது ஒரு எகிப்தியனுக்கு செய்த நன்மையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாவீதின் நிலைமை என்பது உண்மையாகவே நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலையில் அல்ல சிக்லாகில் இருந்த தாவிதின் குடும்பத்தினர் அமலேக்கர் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் தாவீது அழுகிறான் அதன் பிறகு அமலேக்கரை மேற்கொண்டு குடும்பத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு போகிற வழியிலே ஒரு எகிப்தியன் மூன்று நாள் சாப்பிடாமல் கைவிடப்பட்ட நிலையிலே தளர்ந்து குற்றுகிராய் கிடப்பதை கண்டு தாவீது செய்த நன்மை தான் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே தாவீது யாருக்கு இந்த நன்மை செய்தான் என்றால் அவனிடத்தில் விசாரிக்கும் போது அவன் சொல்லுகிறான் பதினான்காவது வசனத்தில் நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்கிலாகை அக்கினியினால் சுட்டரித்து போட்டோம் என்றான் உண்மையாகவே தாவீது பொழுது யாருக்கு நன்மை செய்தான் என்றால் யார் தாவீதுக்கு தீமை செய்தானோ அவனுக்கு தாவீது நன்மை செய்கிறான் பிரியமான கர்த்தடைய பிள்ளைகளே நன்மை செய்கிற செயல் என்பது தேவன் நமக்குள்ளே உருவாக்கினது எந்த நற்கிரியையும் கிறிஸ்து துவங்குகிறார் என்று பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலையில் அல்ல தாவீது இப்பொழுது இருப்பது ஆனால் மனம் நன்மை செய்ய துடிக்கிறது நான் நல்லா இருந்தால் நன்மை செய்வேன் நல்லா இல்லைன்னா எனக்கு செய்ய முடியாது என்கிற மனநிலை ஒரு தேவப்பிள்ளைக்கு இருக்கக்கூடாது இங்கே தாவீதியின் இடத்துல அப்பம் இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது விழுந்து கிடக்கிறவனுக்கு இவைகள் தேவை அந்த இடத்துல தாவீது உண்மையாகவே இவன் யார் இவன் எவ்விடத்தான் இவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் இவனுக்கு நன்மை செய்தால் இவனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் இப்படி எதுவுமே பார்க்காம அவனுக்கு தேவையானதை கொடுத்து அவனுக்கு நன்மை செய்கிறான் இந்த செயல் உண்மையாகவே நம்மில் வெளிப்படுமானால் அதிலே நம்மில் வெளிப்படுகிறது கிறிஸ்துவின் சாயல் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில இயேசுவை பிடிக்க வந்த கூட்டத்தில் இருந்த ஒருவனுடைய காது அறுபட்டது ஏசு அவனுக்கு நன்மை செய்தார் பார்த்திங்களா அதே செயல்தானங்கள் இப்பொழுது தாவிதனிடத்தில் வெளிப்படுகிறது எனவே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் தொடர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம் உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கா தேவைப்படுகிறவர்களுக்கு அதை கண்டிப்பாக செய்யுங்கள் அதனால உங்களுக்கு அவர்களிடத்துலேருந்து பலன் வராமல் போகலாம் ஆனால் கர்த்தரிடத்துலேருந்து நிச்சயம் பலம் உண்டு நன்மை செய்ய 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 பரலோகத்தில் அவருடைய கணக்கில் இவைகள் ஆகி கொண்டே இருக்கும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் தாவிதின் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் தாவீது நன்மை செய்கிறான் கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த நன்மை எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இது தாவீதனுடைய சாட்சி என் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் நன்மை செய்கிறார் என் வாழ்க்கையில் நானும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் தேவை உள்ளவர்கள் இந்த நேரத்தில் அவனுக்கு தேவை கொடுக்கிறார் அவன் எனக்கு என்ன செய்தான் இதையெல்லாம் தாவிது பார்க்கவில்லை நன்மை செய்யும்போது நம்மை சிநேகிக்கிறவர்களையே நாம் சிநேகிப்போம் என்றால் மற்றவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் நம்ம கேட்குற ஆண்டு வருட தாவிது கரளின நிச்சயமான கிருபைகளை தாங்க என்று ஆனால் தாவிதனிடத்தில் வெளிப்படுத்தப்பட்ட இப்படிப்பட்ட நற்கிரியைகள் நம்மில் வெளிப்பட விரும்புகிறோமா விரும்புவோம் நன்மை செய்வோம் கத்தரை மகிமைப்படுத்தி கத்தருடைய சாய்களை வெளிப்படுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல தகப்பனே இந்த காலை வேளையில் எங்களோடு பேசின உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிற அந்த நற்கிரியைகள் எங்களில் விளங்கப்படும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே